ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் வந்து எப்போவுமே ஜெப்ரா பிளான்ஸ் பாட் பண்ணுறது பற்றி சொல்லியிருக்கேன். செம்மண், அந்த களிமண் மாதிரி இருக்கிற டெக்ஸ்சர் சாயில் யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை அப்படின்னு. ஸோ இது வந்து என்னோடய ஒரு பழைய ஜெப்ரா தொட்டி, அதிலேருந்து நான் இப்போ வேற ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டுட்டு திரும்பவும் ஜெப்ரா தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் நிறைய குட்டியோண்டு ஜெப்ரா வாங்கியிருக்கிறேன். ஸோ சாயில் எப்படி இருக்கணும், ஏன்னா நான் வந்து லூஸாக இருக்கணும் சாயில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாருங்கள், நம்ம அந்த புலாவ் ரைஸ் எல்லாம் பண்ணால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் கட்டியாகவே. அந்த செம்மண் இல்லாதனால இது வந்து என்னோடய ரெகுலர் கார்டன் சாயில் தான். கொஞ்சம் மணல், பியூர் மணலும் இல்லை, மணல் மாதிரி இருக்கும், அந்த டெக்ஸ்டரில் தான் இருக்குது. ஸோ அது கோகோபீட் எல்லாம் அண்ட் ட்ரை கவுடங் பவுடர் எல்லாமே ஈக்குவல் போர்ஷனில் மிக்ஸ் பண்ணது. நீம் கேக் பவுடர் நான் அந்த கலவையிலே போட்டுட்டேன். நான் பிளான்ட் வைக்கிறப்போ கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு நட்டுருவேன். ஸோ சாயில் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். நம்ம கை விட்டோன்னா ஈஸியாக கை உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த வேர்கள் வந்து வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணி கெட்டாது, தண்ணி நல்லா ட்ரெயினாக போயிடும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஜெப்ரா, இந்த மாதிரி சாயில்னா தான் ஜெப்ரா வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லது. அந்த பிளான்ட்ஸ் வில் லவ் இட் ஆல்சோ. இது ஒரு பேட் எக்ஸாம்பிள், நான் மைக்ரோஃபோன் இல்லாமல் டைரெக்டாக இது மொபைல்லே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து அந்த பிளான்ட் வாங்குறப்போ உள்ள அந்த செம்மண்ணை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே நட்டுட்டேன். நான் ரிமூவ் பண்ணும்போது சில டைம் ரொம்ப பாறை மாதிரி பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக நல்லது அதை மொத்தமாக ரிமூவ் பண்ணி கொஞ்சம் ஃபங்கிசைடில் முக்கி அந்த வயர்களை அப்புறமா நடுறது நல்லது. நம்ம கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நட்டுருவோம். ஸோ சிலது வந்துடும், சில டைம் வந்து இந்த மாதிரி தான் மாட்டிக்கும். ஆனால் இப்போ இது வந்து வருது, வளருது, கொஞ்சமாக மோசம் ஆயிருக்கு. நான் இது இந்த செம்மண் மேலே இருக்கிறத மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணி இழக்கி எடுத்து பாறை மாதிரி இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா என் கை விரல் தோண்ட இது அவ்வளோ ஹார்டாக இருக்குது, செம்மண்ணாலே தெரியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மணல் போட்டு சரி பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா இதை நீ மொத்தமாக ரிமூவ் பண்ணுறது முடியாத காரியம். ஸோ அது இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இது இதுவும் இது கூட நட்டது தான், நல்லா வளர்ந்து, நான் பூ வேறு வளர்ந்து நான் ரெண்டு பூ கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் ஒரு இடம் கட் பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த பாட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மிக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.